ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சஞ்சய் கேமிங் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்க அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைரன் நேட் ஹாரர் எஸ்கேப் கேம் ஸோ இந்த கேமில் வந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்றத இந்த கேம்ல நம்ம பார்க்கலாம் வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு காட்டில் இருக்கோம் இந்த காட்டில் வந்து நம்ம கேம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேம்ப் பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும் ஸோ அவங்களை தேர்றதுக்காக தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இங்கே ஃபயர் எழுதா நம்ம கேம்ப் போட்டது இங்கே தான் நினைக்கிறேன் யாரா இது எனது ஏதோ ரத்த கரையோடு இருக்கான் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடாது சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் இங்கே ஏதோ அமானுஷமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே என்ன அமானுஷமான விஷயம்னு தெரியலையே ஸோ ஃபஸ்ட்டு ரத்தக்கரையோடு கரையோடு இருக்கிறது யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஓகே நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்க சொல்கிறாங்க அந்த காட்டெலாம் இருப்பாங்கள வனத்துறை அதிகாரிகள் ஸோ கிட்ட போய் எழுப்பு கேட்க சொல்கிறாங்க யாரே ஏன்ட்டா ஏன்ட்டா வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கேன் காட்டில் உனக்கு இவ்வளோ பெரிய கேம்ப் ரூம் போட்டு கொடுத்தா வெளியே இருக்கானே ஐயையோ இங்கே எதனால் இருக்கப்போது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம் இல்லையே உள்ளே போக முடியலையே ஏங்க உள்ளே கூட போக முடியலங்க ஸோ அந்த சைடு ஏதோ காட்டுது மேப்பில் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்றதை ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடூரமான பெரிய சைஸ் பேய் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சைரனேட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அது ஒருக்கு பாருங்க அது ஒருக்கு பாருங்க அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அதுக்குள்ளே வந்துடுச்சு ஸோ அதை தெரிது பாருங்களா அது மரம் சைஸுக்கு இருக்குது பாருங்க அதுதான் வந்து சைரன் ஹண்ட்ரடோட ஹாரர் பேய் ஆஹா என்னங்க நம்ம கிட்டே வருது இங்கே ஒளியிறது கூட இடம் இல்லையோ ஐயோ காட்டில் வந்து மாட்டிக்கிட்டே ஆட பார்த்துடே ஆட சே எடுத்த உடனே மாட்டிக்கிட்டோங்க சே இப்போ தான் ஓப்பனே பண்ணோம் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் மேடா சே நல்ல வேலை இப்போ அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த இடத்துல இல்லைங்க போன தடவை நம்ம லைட் ஆன் பண்ணதை பார்த்து அந்த வெளிச்சத்துக்கு டக்குன்னு ஓடி வந்துட்டு அது அது கண்ணுதான் தெரியாது ஸோ நான் இந்த ஹாரர் கதை என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சைரநெட்டோட ஹாரர் கதைன்னு ஒன்று இருக்குது ஸோ அது வந்து என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பேய் வந்து அமெரிக்காவில் வந்து அதிகமாக சொல்லப்படக்கூடிய கதை ஸோ இந்த கதை படி பார்த்திங்கன்னா வந்து கேம்புக்கு ஒரு நாலு பேர் போகிறாங்க ஸோ நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக கேம்புக்கு போகிறாங்க ஸோ அந்த கேம்புக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இந்த சைர வந்து இருக்குது ஸோ அதாவது இந்த பெரிய சைஸ் மரம் மாதிரி இருக்குல்ல இந்த பேய் வந்து இருக்குது ஸோ இந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட மரமாக அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்குமா ஸோ வந்து நம்ம கண்ணுக்கு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தெரியாது ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க கேம்புக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக இருந்துட்டு அதான் குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ இங்கே ரேடியோ ஸ்டேஷன் வந்திருக்கோம் ஸோ ரேடியோ ஸ்டேஷனில் வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்காக நம்ம பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரோல் ரூம் போ சொல்லியிருக்காங்க இருங்க நான் உங்களுக்கு வந்து அந்த கதையை சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பவர் ஸ்டேஷனுக்கு போகணுமா ஸோ கண்ட்ரோல் ரூமுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வாட்ச் டவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வைப்பாங்கல்ல ஸோ இந்த மிருகங்கள்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக மனுஷங்க யாராவது தொலைஞ்சு போயிட்டால் பார்க்கறதுக்காக வச்சுருப்பாங்கல்ல ஸோ அது மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சைரன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காகவே வாட்ச் டவர் கட்டியிருப்பாங்க போல் அவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க ஸோ இங்கேருந்து பார்த்தா அது தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பக்கு பக்குன்னு இருக்குது ஸோ நான் அந்த கதை எதில் விட்டேன் ஸோ ஆமாம் நாலு பேர் வந்து நல்லா த தனியாக போட்டு சும்மா ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காட்டுக்குள்ளே அப்போ ஒருத்த வந்து நான் பாத்ரூம் போகணும் அப்படின்றதுக்காக வந்து வெளியே கிளம்பிட்றோம் ஸோ கல கிளம்புற கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இருங்க இந்த சைடு எதுவும் சவுண்டு கேட்குது பயப்பில் வந்தாலும் வந்திருக்க போகிறான் ஸோ உசாராடா வந்து போயிட்டு அந்த சைடு போயிட்டே கதை சொல்கிறேன் ஸோ அவன் பாத்ரூம் போகிறான்ல அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அதை டேட்டு தாங்க வந்துச்சு ஸோ அதை வந்து நான் புதுசாக சொல்ல முடில இருங்க நான் கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போயிட்டு அப்புறம் சொல்கிறேன் ஓகே கண்ட்ரோல் ரூம்குள்ளே வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல பவர் எங்கேயோ ஆன் பண்ணணுமா அது ஒரு கலரில் ஆ ஓகே இதுதான் நினைக்கிறேன் ஸோ ஆன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஆன் பண்ணியாச்சுங்க ஸோ ஆன் பண்ணியாச்சு இப்போதைக்கு லைட் ஏரியுது ஸோ அந்த இடத்துல போய் நினைக்கிறாங்க இப்போ ரேடியோ ப்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாட்ச் டவரில் வந்து ரேடியோ இருக்குல்ல அந்த ரேடியோ ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே சைரன் ஹண்ட்ரட் வேறு காணுமே எங்கடா இந்த குச்சி மண்டையா பெரிய சைஸு அவன் வந்து காணும் ஸோ அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவன் அங்கே இருக்கும்போது வந்து எதையோ ஒன்றை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக கத்திருக்கான் ஸோ அவன் கத்தின அதே டைமில் பார்த்தீங்கன்னா சைரன் வந்து பயங்கரமாக சவுண்டோடு கேட்டிருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல சைரன் சவுண்டு தான் இவங்களுக்கு பயங்கரமாக கேட்டிருக்கே தவிர அவன் கத்தனை சவுண்ட் அதிகமாக கேட்கல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு திரும்பி பார்த்தா சைரன் சவுண்டு கேட்குது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க ஸோ இந்த காடு மாதிரி இருக்கிற பகுதியில் தான் அதிகமாக ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க ஸோ போட்டில் எஸ்கேப் ஆலாவா ஓகே போட்டில் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ நம்ம போட்டு வழியாக தப்பிச்சிடலாம் ரேஞ்சர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு ஸோ அளவுக்கு போட்டு தப்பிக்கிறதுக்கு போட் எங்கே இருக்குது ஆ அங்கே இருக்குது ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ச ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக காட்டில் தான் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு சைரன் சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்லாம் வைப்பாங்கல்ல சைரன் சவுண்டு ஸோ அதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து கண்டுக்காக விட்டுறாங்க ஸோ அவன் ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரம் ஆகி வரலை அப்படின்றப்ப அவன் ஃப்ரெண்டை தேடலாமே அப்படின்ட்டு பிரிஞ்சு போய் தேடுறாங்க ஸோ ரெண்டு பேர் ஒரு கேங்காக போகிறாங்க இன்னும் ஒருத்தன் வந்து தனியாக போகிறான் ஸோ தனி போகிறவன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிடறான் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா செதறி அப்படியே கிடக்குது ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிடறான் ரெண்டு துண்டா இருக்கவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு தான் கிடைக்குது இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி உடம்பு தான் கிடைக்குது மீதி உடம்பு காணும் ஸோ அதை கண்டுபிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவன் அலறி அடிச்சுட்டு கத்திட்டு கூப்பிட்றான் நம்ம ஆளுங்களை ஸோ மற்ற பேருக்கு வந்து இது கேக்குது கேட்டுட்டு அந்த சைடு போகலாமேன்னு பார்த்தா திருப்பி இன்னொரு சௌகரியன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு பேருக்கு வந்து இன்னொன்று ஒரு சைரன் சவுண்டும் பயங்கரமாக கேட்குது ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டே போய் பார்க்கமோனு தெரியுது அந்த சைரன் சவுண்டோடு வந்து அந்த பேய் வந்து அப்படியே அக்கச்சக்குன்னு அப்படியே அந்த இன்னொருத்த தடியாக இருந்தால ஒருத்த கத்திக்கிட்டு இருந்தாலும் அவனை கவிடுச்சு சரி நம்ம போட்டுக்கிட்ட வந்துட்டோம் எங்கே இருக்குதுன்னு தெரியலே ஆ இங்கே இருக்கா இல்லைன்னு தான் நினைக்கிறேங்க ஸோ ஒரு வழியாக நம்ம போட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஸோ போட்டு வழியாக எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறேன் ஸோ இப்போயே வந்து தப்பிக்க தப்பிக்கப்படுத்தா ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக எதாவது டிஸ்ட்டு வச்சுருப்பாங்க என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்றத நம்ம போய் பார்க்கலாம் சரி அந்த பே இன்னும் வரல ஸோ நமக்கு சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டுக்கு வந்து ஏதோ காட்டுது ஸோ நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு கிளம்பிடலான்னு நினைக்கிறேன் மேட்சை முடியப்போதா போட் ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமில் இருக்கான் ஏண்டா ஸ்டேரிங் வீலை எடுத்தாடா கண்ட்ரோல் ரூமில் வைப்பீங்க என்னடா நீங்கள் சரி ஸ்டேரிங் வீல் இப்போ கண்ட்ரோல் ரூமில் இருக்குது நம்ம அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும் இவன் வேறு எங்கே இருப்பான்னு தெரியலையே இருந்தாலும் பக்கு பக்குன்னு இருக்குது சரிங்க போகிற வழியே பார்த்தீங்கன்னா அந்த கதையை கண்டினியூ பண்ண வேணாம் இருங்க எங்கள் என் கண்ணுக்கு எதுவும் தெரியுதுங்க ஸோ அதான் நினைக்கிறேன் அது தெரியுதா உங்களுக்கு இது ரெஃப்ட்டு சைடு பாருங்க லெஃப்ட் சைடு ஆஹா கிட்ட வரப்போதுங்க ஓடு 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 பாக்கா ஓடு 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 அவனால் உள்ளே வந்தாச்சு சரி எங்கே இருக்குது எங்கே இங்கே தாங்க இருந்தது நான் பார்த்தேங்க ஆ அதோ பாருங்க அதோ பாருங்க தெரியுதா மரத்தோட மரமாக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அவ்வளோ தெரியாதுங்க ஸோ லைட் அடிச்சு காட்டுறீங்க ஸோ இங்கேருந்து லைட் அடிச்சா என்ன தெரிய போகுது ஓ அந்த இடத்துல இருக்குங்க ஸோ உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில என் கண்ணுக்கே டிம்மாக தான் தெரியுது ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம இங்கே எதுக்கு வந்தோம் ஸ்டேரிங் வில் எடுக்க வந்தோம்ல ஆமாம் ஸ்டேரிங் வில் இதோ இருக்குது கேஸ் கேனும் இருக்கா கேஸ் கேனையும் எடுக்க சொல்லுவான் போலையே ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோடா வேலை வைப்பீங்க சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு அது அங்கேயே நின்றுட்டுருக்கு நம்ம போக முடியுமான்னு தெரியலையே அதை பாருங்கள் மூன் வாக் பண்ணிகிட்டு இருக்கு யாரா நீ தனியாக விளையாடிட்டுருக்க எங்கேயோ போயிட்டுருக்குங்க சரி நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே லெஃப்ட் சைடு வாங்கி போயிடலான்னு நினைக்கிறேன் ஸோ அதான் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஓடுவோம் கமான் ரெடி சூட் ஆ பார்க்குதுங்க ஏக்கே எவ்வளோ பெருசுங்க மாஸ்டர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிளெலாம் தப்பா தூட்டு காட்டுவாய்க்கே ஸோ வந்து நம்மளுக்கு கொட்டு போய்டும் இது எவ்வளோ பெருசாக சைஸில் இருக்குது ஸோ இது கதையும் பார்த்தீங்கன்னா அது தான் கொஞ்சம் கொடூரமாக தான் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அது வந்து உண்மையான கதை இல்லை இருந்தாலும் அந்த கதையோட இதுவும் நல்லாயிருக்கும் ஸோ அதை நான் உங்களுக்கு இன்னும் கண்டினியூவாக சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு ஸ்டேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ ஸ்டேரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீஸ் வந்து ரேஞ்ச் டவரில் இருக்கா அந்த பெரிய டவர் இருந்ததில்ல அங்கே இருக்கான் ஆனால் பாவிங்களா ஏண்டா ஸ்டேரிங்க ஒரு இடத்துல டவரில் இன்னொன்று வச்சுக்கிட்டு எப்பட்ரா போய் ஒரு மனுஷன் எடுத்துகிட்டு வருவான் என்ன சொல்கிறது சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வேறு காலி ஆகிட்டாங்க ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்பிச்சிடணும் எனக்கு ஒரு விஷயம் புரியல ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஏன் இங்கே வராமல் அங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளை போட்டில் வர சொல்கிறாருன்னு தெரியலையே ஓகே இந்த தனி தீவு போல் இது எனக்கு தெரிஞ்சு தீவு அதில் அது வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே எங்கேயும் இல்லை ஓகேங்க ஸோ நம்ம இப்போதைக்கு சேஃப்டியாக வந்தாச்சு ஸோ எங்கேயும் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு நான் அந்த கதையை கண்டினியூ பண்ணுறேன் இருந்தாலும் ஐட்டம் திக்கு தான் இருக்குது ஸோ அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்னொருத்த தனியாக போனால இப்போ தேடிக்கிட்டு அவன் வந்து அந்த பணத்தை பார்த்துட்டான் பணத்தை பார்த்துட்டு அவன் கத்துறான் மற்றவங்கள கூப்பிட்றதுக்காக பயத்தில் கத்துறான் ஸோ அதை கேட்ட உடனே அந்த பேய் வந்து சவுண்டை வச்சு தான் வரும் ஸோ சவுண்டை வச்சு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து அவனையே ஆனு கத்தி அதாவது வாயை திறக்கும் போது அதுக்கு சவுண்ட் அந்த சைரன் சவுண்டு வந்துடும் ஸோ அதனால் அதுக்கு வாயை திறந்து அப்படியே அவனையும் கவ்வி ரெண்டாக பிச்சு தூக்கி அடிச்சிடுச்சு ஓகே கீ இங்கே தான் இருக்குது ஸோ ஏ ஷார்ட் போடு ஷார்கே நீங்கள் இருக்குது இது போதுமே இப்போ வர சொல்லுங்கடா அந்த மனஸ்டரை வாயிலே சொல்றேன் கொய்யாலை போனதோட எப்படி நம்மளை பயமுறுத்துருச்சு சரி இந்த தடவை வரட்டும் கொய்யால ஷூட்டிங் தான் இந்த தடவை கரெக்டாக ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் அந்த போட்டுருக்குற இடத்துல தான் போனோம் கீ நம்ம கிடச்சிருச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூல் கேனை போட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபியூல் கேன் நான் ஆல்ரெடி அங்கேயே பார்த்துட்டேன் மேபி சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கதையில் எங்கே விட்டேன் ஐயோ எனக்கு மறந்து போச்சே ஸோ அந்த கதையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் வந்து கத்துறதை ரெண்டு பேரும் பார்த்துட்டு அவன் அப்படி தான் சாவுறான்னு தெரிஞ்சவனே ஓகே அவங்க கத்தனாதான் அது காது கேட்குது அதாவது காது கேட்டால் தான் அதை கண்டுபிடிக்க முடியுது ஸோ அது கண்ணு தெரியாது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ க அதை கண்டுபிடிச்சவொடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆயிடுறாங்க ஸோ சைலண்ட்டாக இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்திக்கிட்டே தேடிட்டு வருது அடுத்து யாராவது பக்கத்தில் சிக்கிறாய்ங்களான்ட்டு ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா அது கீழே அப்படியே தலையை குடிஞ்சு அப்படியே அவங்க கிட்ட வந்து அப்படியே ஆன்னு கத்துது ஸோ கத்தன உடனே இவங்க காது வலி தாங்க முடியல ஸோ காதெல்லாம் அப்படியே கிளிகிறாலும் அளவுக்கு சம ரத்தம் வர அளவுக்கு வலிக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதில் ஒருத்த கத்திடுறான் ஸோ அதில் இருந்து இன்னும் ஒரு பொண்ணு அதுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு கத்திடுது ஸோ அந்த பொண்ணு கத்துனோடனே அதையும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கையில் ஒரு புடி அப்படியே பிடிச்சி தூக்கி அடி அப்படின்ற மாதிரி தூக்கி செவிட்டி அடிச்சிடுது ஸோ அந்த பொண்ணு எங்கேயோ கீழே விழுந்துருது ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கடைசியாக ஒருத்தன் தான் மிஞ்சுறான் ஸோ அவன் பார்த்திங்கன்னா வந்து இன்னமும் சைலண்ட்டாக இருந்து அந்த காது வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடலான்னு கிளம்புறான் ஸோ கிளம்புற கேப்பில் பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக அந்த காட்டை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகி அந்த கார் கிட்ட வந்துடுறான் ஸோ அந்த கேம்புக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களா கார் ஸோ அதுக்கிட்ட வந்துடுறான் கேம்புக்கு எடுத்துகிட்டு வந்த காரு எங்கேயா இருக்குது இங்கேயா வந்துருக்குற பொது ஆ அதுவும் இருக்குங்க ஸோ லெஃப்ட் சைடு அந்த பாறைக்கு பின்னாடி இருக்குது மூணு பாறைக்கு பின்னாடி ஓகே இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ஸோ அவன் கேம்பு கடைசியாக அந்த கிட்டே வந்து கடம்பிடலாம் அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கிறாரு ஸோ வண்டியிலேருந்து சவுண்டு வருது ஸோ அது பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து துறத்துக்கிட்டே வருது நம்மளால் எப்படியாவது தப்பிச்சா போதும்ட்டு புயல் வேகத்தில் ஓட்டுறா போல புயல் வேகத்தில் ஓட்டி அப்படியே ஒரு வழியாக ஊரை விட்டு அதை வெளியே வந்துட்டா போல அதாவது அந்த காடை விட்டு ஸோ வெளியே வந்து அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்களே கிட்ட போய் சொல்கிறாரு ஸோ இது மாதிரி வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரடி இது பண்ணி சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிடுறாங்க ஸோ இவனுக்கு தான் தெரியும் அந்த உண்மை என்னன்றது ஓகே வந்துட்டாங்க ஸோ இவன் இங்கே தான் இருக்கான் கேஸ் கேன் எடுத்தாச்சு ஸோ ஃபைனல் பேட்டில் வாடா அடே இரு என்னடா கன்று சுடவே இல்லை டேய் ஓகே இங்கே தான் அந்த கன்று இருக்கா போன தடவை சுடவே இல்லைங்க இந்த கன்று ச்சே எனக்கு இதை பார்த்தாலே காண்டாகுது எவ்வளோ நேரம் ஓகே சுடுதுங்கப்பா ஸோ போன தடவை நம்ம பட்டன் கரெக்டாக தான் அழுத்துணும்னு நினச்சிக்கிட்டா அழுத்து 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 அழுத்துறேன் அழுத்துறேன் கடைசி வரைக்கும் சுடவே இல்லை நான் வேறு பேசிக்கிட்டே வந்தேனா சரி மாஸ்டர் வந்துருச்சா அதை வெறியிலேயே சுற்றுலான்னு பார்த்தேன் கடைசியில் அந்த கதையை சொல்லவும் உங்களுக்கு சரியாக சொல்ல முடியல சுடவும் முடியல சே கடுப்பாக போச்சு இன்னொரு தடவை வரட்டும் இந்த தடவை கரெக்டாக தோட்டா மாதிரியே கை வச்சுருக்கேன் ஸோ அதனால ரெடியாக இருக்கேன் வா 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 வாடா 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 ஓகே வந்துட்டான் போடு இப்போ ஒரே ஷர்ட்டு போடு அவ்வளோதான் ஓடுறா அப்படி கொய்யா என்னடா இப்படி மறந்து மறைஞ்சு ஓடுறேன் ஆ சார்ஜ் வரையா இருக்குச்சா சரி பரவாயில்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடலாம் ஸோ நம்ம இப்போ எந்த கட்டத்தில் இருக்கோன்னு கேட்டிங்கன்னா இப்போ தாங்க ஃபஸ்ட்லேருந்து திருப்ப ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது திருப்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து லைட் ஆன் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்கணுங்க எவ்வளோ வேலை வாங்கிட்டாங்க ஸோ கடைசி கட்டத்தில் ஆனால் நான் கேஸை மட்டும் கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கலான்னு நினைக்கிறேன் அதோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயப்பில் மிஸ் ஆகிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து செஞ்சு விட்டுர்லாம் வாங்க ஓகே கைஸ் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது நம்ம பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நேரமாக இருக்கேன் பையப்போம் கடைச்சான ஒரு ஷாட் ஒரு ஷாட்டை போட்டுடலாம்னு பார்க்குறேன் ஆ தோ இருக்காங்க ஸோ உங்கள் கண்ணுக்கு தெரியுதா வரட்டான் வன்ட்டான் வந்துட்டான் ஸோ கரெக்டாக போயிட்டா ஏய் போடு போடு ஆ டே எப்பிட்றா சார் எங்கே பார்த்தாலும் வந்து கடுப்பாக இருக்குங்க ஸோ எல்லா சைடும் மரமாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு எல்லாமே சாமி மாதிரியே தெருது அதாவது அந்த பேய் மாதிரியே தெரியுது ஓகே இந்த இடத்துல எங்கே தான் இருக்கான்னு தெரில நம்ம வந்து இப்போதைக்கு ஆ எதுவும் ஓகேங்க ஓகேங்க ஸோ எதுவும் இல்லை போல் நான் மரத்தெல்லாம் பார்த்து பார்த்து பயப்பட வச்சுட்டேடா பாவி இப்போதைக்கு நம்ம வந்து போட்ருக்கு இடத்துக்கு தான் போகணும் ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு ஸோ சாவி கிட்டே வந்தாச்சு இதுக்கப்புறம் போ அது வந்துட்டாங்க வாடா வாடா வாடுறா அப்படி ஓடுறா அப்படி ஓகே ஆலை எப்போ பார்த்தாலும் என் கிட்டே வந்து சர்ச்சை பண்ணுறதுக்குனே இருக்கான் போல ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்டில் கீழே போட்டுட்டு ஸோ இன்னும் வந்து கடைசி ஒரே ஒரு வேலை தான் அதாவது அந்த ஃபியூல் போடுற வேலை தான் ஸோ ஃபியூலை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து போட வேண்டியது தான் ஸோ எங்கே இருக்கான் அவன் வாடா டேய் டர்மினேட்டர்றா இந்த தடவை வாடா எங்கே இருந்தாலும் சரி உன்னை தேடி கண்டுபிடிச்சி வெட்டுறண்டா ஸோ போக போக ரொம்ப இருட்டைட்டே வருது ஸோ கண்ணும் தெரிய மாட்டேங்குது ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு போய்ட்டு ஃபியூல் கேன் எடுத்தால் ஆ அதோ வரேங்க கரெக்டாக வாடா எய்ம் வச்சுருந்தா டர்மினேட்டர் ஷார்டரா வாடா 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 வா சாம ஜஸ்ட்டு நல்ல வேலை இந்த இடத்துக்கு மோனை செத்துருப்பேன் திருப்ப வழக்கம் போல் மோனை பஸ் பம் வைப்போம்னு நினச்சேன் நல்ல வேலைங்க ஒரு வழியாக ஃப்யூல் கேனை எடுத்துட்டேன் சரி இதுக்கப்புறம் எங்கே இருப்பான்னு தெரியலையே பக்கத்துலேயே தாங்க இருக்கான் இதுக்கப்புறம் ஸோ நான் ஒரு தடவை சுட்டேன் ரெண்டாவது தடவையும் சுட்டேன் இருந்தாலும் பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருக்கான் ஸோ நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இந்த சைடு எங்கேயா வந்து வந்து தொலைச்சிட போகிறான் ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறான் தப்பிக்க போகிறோம் அப்பாடா எப்படியும் நேரம் ஆனால் எங்கே பார்த்தாலும் அவன் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இந்த கேம் நல்லா இருக்குது ட்ரை பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த கேம் அவைலபிளாக இருக்கான்னு தெரில ஸோ டெலகிராமில் இந்த கேமோட டேரெக்ட் ஏபிகே ஃபைலே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கேமோட ஏபிகே ஃபைல் டேரெக்டாக இருக்கும் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே கரம்பியாச்சு வரட்டாமே டோர் எப்பாடா எவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக முடிச்சுட்டோம் கைஸ் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து கேம் பிள்ளையே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வித் லவ் சஞ்ச கேமிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்